ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யோனோ எஸ்பிஐ ஆப் யூஸ் பண்ணி குயிக் ட்ரான்ஸ்ஃபரில் எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து அதர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் யோனோ எஸ்பிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நான் எம்பின் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் யோனோ பேன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ யோனோ பேயில் குயிக் ட்ரான்ஸ்ஃபர், யோனோ கேஷ், பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி ஷோ ஆகுது. இதில் நம்ம குயிக் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து தான் மணி சென்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுலேருந்து நம்ம மணி சென்ட் பண்ணோன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து மணி சென்ட் ஆயிரும். அது மாதிரி நம்மளால் அப் டு 25,000 தான் மணி வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அந்த குயிக் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், செலக்ட் பெனிஃபிஷியரி பேங்க்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கே சென்ட் பண்ண போகிறீங்களா இல்லை அதர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறோமான்னு சொல்லிவிட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நாம் அதர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து தேவைப்படும். இப்போ நீங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்கன்னா தேர்டாக உள்ள அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணணும். இப்போ நான் செகண்ட் உள்ள அந்த அதர் பேங்க்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் மேலே நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டும் அதில் உள்ள பேலன்ஸும் வந்து ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எண்டர் நியூ பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ண போகிறோமோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம என்ட்ரு பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், செகண்ட் டைமும் அதே அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி கோடை என்ட்ரு பண்ணணும். அதில் அந்த பக்கத்தில் சர்ச்சுன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிரான்ச்சோட பிளேஸ் வந்து அதில் ஷோ ஆகும். அது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், கரெக்டாக இருக்கா, அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணி பார்க்கணுன்னா அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கள அதில் பாருங்கள், சென்ட் 1 ரூபி அஸ் டெஸ்ட் அமௌண்ட்னு சொல்லிட்டு. ஸோ 1 ரூபா வந்து ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணி பாருங்கள். அது கரெக்டாக அவங்க அக்கௌண்ட் நம்பருக்கு போயிட்டுனா நம்ம அதை பெனிஃபிஷியரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக எவ்வளோ சென்ட் பண்ணணுமோ நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் சென்ட் பண்ணுறதுனால நான் 1 ரூபி வந்து அனுப்பி டெஸ்ட் பண்ணிக்கிறேன். அதனால் நான் அந்த பாக்ஸை வந்து டிக் மார்க் கொடுத்துறேன். அங்கே டிக் மார்க் கொடுத்தோன்னா கீழே எண்டர் அமௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 1 ரூபான்னு சொல்லிட்டு வந்துடும். நீங்கள் 1 ரூபா அனுப்பி டெஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னா எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நான் கரெக்டாக டேரெக்டாக அமௌண்ட்டே சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எவ்வளோ அமௌண்ட்டு சென்ட் பண்ண போகிறீங்களோ அதை எண்டர் அமௌண்ட்டில் கொடுத்துருங்க. அந்த பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ண தேவையில்லை, நீங்கள் டெஸ்ட் பண்ண விரும்பலைன்னா. நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண போகிறேன். அதனால் நான் அந்த பாக்ஸை வந்து டிக் மார்க் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எண்டர் அமௌண்ட்டில் வந்து 1 ரூபா வந்து காமிக்குது. கீழே செலக்ட் பர்பஸ் நம்ம சூஸ் பண்ணணும். அதில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த பேஜ் தான் வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பெய்டு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டையும் கீழே வந்து ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் யோனோ எஸ்பிஐ ஆப் யூஸ் பண்ணி அதில் யோனோ பேயில் குயிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா இன்ஸ்டண்ட்டாக மணி வந்து சென்ட் பண்ணுறது. இந்த மெத்தடில் அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக மணி வந்து சென்ட் ஆகிடும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.